நம்ம விவசாய சேனலில் ஒரு விவசாய அவங்க ஊரில் நேராக போய் பார்த்து அவங்கள்ட்ட இருக்கிற உழவு செய்யும் கலப்பை, டிராக்டரில் பின்னாடி கட்டி உழவு செய்கிற கலப்பை, அந்த நவீன கலப்பை அது எதுக்கு பயன்படுது, அதை வச்சு வயல் எப்படி சுத்தம் பண்ணலாம், அது என்னென்னலாம் பண்ணுது அங்கங்கிறத நேரடியாக நம்ம விவசாய சேனலில் அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கோம். ஐயா பேர் தான் தண்டாயுதபாணி. அவர் சொல்கிற கருத்தை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அனைவர்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. நீங்களே நேரடியாக ஆ சொல்லுங்கள் சார், இதை பற்றி சொல்லுங்கள். மணக்காட்டில் ஓடுறது, ஓகே, மணக்காட்டில் வந்து சட்டி கலப்பை, ஓகே, மணக்காட்டில் வந்து அப்படியே ஒப்புறம் பின்னெல்லாம் நொறுக்கி, ஆ ஓகே, ஓகே ஓகே, இது நிறையா இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம், நம்ம ரெண்டு கலப்பை மூணு கலப்பை வந்து இதில் நிறையா இருக்குது. என்ன அது ஓ ஓகே ஓகே ஆ ஆ இது ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1200 ரூபா. ஓகே ஓகே ஐயா, ஓகே சூப்பராயா, ஆ ஓகே ஓகே, எல்லாம் அந்த டிராக்டரில் கட்டி ஓட்டுறது தான். இதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது, பின்னாடி வந்து 6 இருக்குது. இதென்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது, இந்த ரோ வித்தியாசமாக இருக்குது, இந்த ரோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்னது, பின்னால் வெட்டுறது, இது முன்னால் வெட்டிட்டு போகும், பின்னால் இருக்குது. இது கல்லை பெரிய பாறங்கல் மாதிரி இருந்துச்சுன்னா அது வெட்டி தள்ளிட்டு போயிடும், அது வந்து மண்ணை வந்து சலிக்கிறது. ஓகே ஓகே சூப்பராயா சூப்பராயா, ஓகே நன்றி ஐயா. நம்ம விவசாய சேனலில் ஐயா பேட்டி கொடுத்தாரு, நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் பேசுகிறப்ப கூடையும் பார்த்திங்கன்னா மலையும் பேச ஆசைப்பட்டுருச்சு நம்ம சேனலில் பேட்டி எடுக்கிறப்ப. அதனால் ரொம்ப இறைச்சலில் அவர் சரியாக நம்மளுக்கு பதில் சொல்ல முடியல, அப்புறம் எப்படி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். இந்த கலப்பை பேர் சட்டி கலப்பைன்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 விதமான சட்டி கலப்பை இருக்குது, பின்னாடி 6 விதமான மாடல் இருக்குது. மிஞ்சடி உள்ளது வந்து பல்லு பல்லாக இருக்குது, பின்னாடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா சேமாக தட்டு மாதிரியே இருக்குது, வளைவாக இருக்குது. இது எங்கே பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா பாறை பகுதி. ஒரு வயலில் அந்த பாறை இருந்துச்சுன்னா அதை நம்ம விவசாயம் பண்ண முடியாது, அதை நம்ம வயலை சுத்தம் பண்ணாமல் தான் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு இந்த கலப்பை பயன்படுறாங்க. மின்னடி இருக்கிற கலப்பை வந்து அந்த வயலில் இருக்கிற பாறையை அப்படியே பீஸ் பீஸாக வெட்டிடுது, வெட்டி அந்த பாறப்பையே இல்லாத அளவுக்கு நம்ம வயலை வந்து சுத்தமாக்கிடுது. பின்னடிக்கிற கலப்பை நம்ம இருந்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டி அதுவும் பீஸ் பீஸாக ஆக்கிடுது. இது டிராக்டரில் பின்னடி செட் பண்ணோன்னே டிராக்டரில் பின்னடி மூவ் பண்ணுறதுக்கும் பின்னடி மூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஆப்ஷன், அது ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் பண்ணிக்குது. அதில் அவங்க டிராக்டர் மூவ் பண்ணுறதுல இந்த கல்லெல்லாம் உடஞ்சிருது, இந்த கல்லை அப்படியே வளைச்சி வளைச்சி ஓட்டுறதுல சுத்தமாக தூள் தூளாக ஆக்கி அந்த கல்லெல்லாம் வந்து ஓரமாக வச்சிருது. அவங்க தேவையான மண் போக சளிச்சு அழகாக ஓரமாக வச்சோன்னே அவங்க அப்புறப்படுத்திடுறாங்க. அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலே சூப்பராக சுத்தம் பண்ணி கொடுத்துருது இந்த கலப்பை. அதுக்காக அந்த கலப்பை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம விவசாயி இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வாங்கி நல்லா பயன்பட்டு வராங்க. நிறைய விவசாயிங்க ஒரு எடுத்துக்கட்டாக இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.